நியூ எர்டிகா. ஸோ டாப் அண்ட் மாடல். ஸோ வந்து இப்போ நம்ம இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ஆடியோ கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆடியோ வந்து சுத்தமாக இதில் கஸ்டமர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் கஸ்டமர் கேட்டிருக்காரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சீட் கவர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழுக்காயிருச்சு. ஸோ எல்லாமே ப்ரீமியம் சீட் கவர்ஸ் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் சீட் கவர் கஸ்டமர் பண்ண போகிறோம் சோஃபாவில் இதில். அண்ட் இதில் வந்து டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே தான் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஒரு நல்ல ஆடியோ செட்டப் கேட்டிருக்காங்க. டேம்பிங், ஸ்பீக்கர்ஸ், ஆம்ப்பு, சப், சீட்ஸு எல்லாமே மாற்ற போகிறோம். டோட்டலாக மாற்றிட்டு ஆடியோ ஒரு நல்ல ஆடியோ பண்ண போகிறோம். எர்டிகாவில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து டிவைஸ் எடுத்துகிட்டு மான்கியூவில் 2GB RAM 32 ஆண்ட்ராய்டோட்ட ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸில் வித் நைட் விஷன் ரிவர்ஸ் கேமராட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் மெயினாக வந்தது வண்டி ஆடியோக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைப்ரோமேட்டில் 2.2mm திக்னஸில் மேட் இன் ரஷ்யா நம்ம கம்ப்ளீட்டாக டேம் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோரலில் MK3 பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நியூ வெர்ஷன் அண்ட் ஸ்பெஷல் வெர்ஷன் இது. ஸோ MK3ல ஃப்ரண்ட்டும் காம்பனன்ட், கஸ்டமருக்கு பேக்கும் காம்பனன்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வெஹிக்கிள் வந்து ரொம்ப லென்த்துங்கிறதுனால தேர்ட் ரோக்கு கவர் ஆகணுங்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்டும் காம்பனன்ட் பேக்கும் காம்பனன்ட் பண்ணியாச்சு. தென் அதே இதில் மோரலோட நியூலி லான்ச்டு 4-channel கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர், டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து காம்பேக்ட் அண்டு ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அண்டு டிசைன்டாக கேட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெக்ஸ்டானில் 10-inch ஆக்டிவ் சப் ஊஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக இங்கே சைடில் ஒரு ஷேப் இருக்கும் எர்டிகாக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அழகாக உள்ள சைடை லாக் பண்ணி வைக்கிற மாதிரியே இருக்கும் பக்காவாக பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நம்ம வெக்ஸ்டானில் 10-inch ஆக்டிவ் சப் இதில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்வே இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ முஸ்வேயில் கஸ்டமருக்கு ப்ராசரை இன்ஸ்டால் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் கேமரா பார்த்திங்கன்னா மேக்ஸ் லிங்கில் மூவிங் கைட்லைன் வித் AHD இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்க ஃபுல் ஆடியோ செட்டப் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா. கஸ்டமர் நல்ல ஆடியோ செட்டப் வேணுன்னாரு. ஒரு பட்ஜெட்டட் நீட் அண்ட் ஆடியோ செட்டப் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதில் இப்போது ஆடியோவோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் இருந்த நார்மல் டிவைஸ் எடுத்துகிட்டு ஆன்கியோவோட 2GB RAM 32 ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி வித் நைட் விஷன் கேமராவோட ஃபுல் ஆண்ட்ராய்டு மாட்டியிருக்கோம் இப்போ இதில். இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு தான். ஸோ யூடியூபு, ப்ளே ஸ்டோர், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்கியோ ஒன் ஆஃப் த குட் ப்ராண்ட் அண்ட் மேட் இன் ஜப்பான். இது பேஸ்ட் ஆன் ஆன்கியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏவி ரிசீவர்ஸு, ஹோம் தியேட்டர் செட்டப்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. வெரி ஓல்டு கம்பெனி. ஸோ இப்போ அவங்களோட செட்டப்லேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஆண்ட்ராய்டு வந்திருக்குனால இது நம்ம இப்போ நிறைய ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். லேக்ஸ் எதுவுமே இஷ்யூ இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போது அதே கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அண்டு வித் நைட் விஷன் ரிவர்ஸ் கேமரா அந்த ஒரிஜினல் பொசிஷன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் டு காம்பனண்ட்டு அண்ட் பேக் ஆல்சோ காம்பனன்ட், பேக் காம்பனண்ட்டும் காமிக்கிறேன் டோரில். ஸோ அழகாக பொசிஷன் பண்ணிட்டோம். மோரலே இன்ஸ்டால் பண்ணியாச்சு பேக்கும். ஸோ பேக்கும் பார்த்திங்கன்னா மோரல் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த வண்டி ஃபுல் டேம்பிங் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் காம்பனன்ட் அண்ட் பேக்கும் காம்பனன்ட். ஸோ மோரலோட 4-channel ஆம்பே பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் சப்பு அண்டு முஸ்வே ப்ராசர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட்டாக டேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதோட ஒரு ஆடியோ அவுட்புட் சாம்பிள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம நிறையா வண்டி பார்த்துட்டு தான் இருக்கோம். டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு பட்ஜெட்டட் ஆடியோ செட்டப். பட்ஜெட்டட் மீன்ஸ் ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஹையும் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு மீடியமுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு பட்ஜெட்டட் செட்டப். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் இனஃப்ன்ட்டார். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தினாலையுமே வந்து அந்த ஒரு டாப் எதுக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி அண்ட் ட்ரபிள் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு காம்பனன்ட், பேக் காம்பனன்ட் பண்ணி 4-channel ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் சப் பண்ணி வெறும் ப்ராசர் போட்டு பக்காவாக நம்ம டியூன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ஆடியோ இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். This is
மிசுப்பி மிசுசுப்பி நதி இது வெரிஸ் கட்டில் வெரிஸ் கட்டில் நடக்குது பசிபிக்கல் பசிபிக்கல் கலப்பாது படிக்கையில் போராடுது நாம் தா உனை மெச்சும்படி நடக்கட்டு குச்சிப்புடி சோலை கொடி தோலை புடி சுக்கத்தின் மச்சுப்படி நீ ஒத்து போடி உன்னை ஒதுக்க போறேன் நீ பத்து கோடி உன்னை சுருட்ட போறேன் உன்ன கோடி செம்மங்கோடி லால் கோடி காரக்கோடி மன்னர் கோடி அரியக்கோடி அந்த கோடி அல அல இந்த கோடி அடிக்கடி ஊத்தி கொண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோ செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ டீட்டெயிலிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ப்ராசஸர் பக்காவாக கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணி அந்த டீட்டெயிலிங் வந்து இந்த சாங்லேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட சாங். பக்காவாக நம்ம டீட்டெயிலிங்ஸ் இதில் நிறையா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால இந்த சாங் ப்ளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ஆடியோ ப்ராஜெக்ட் நம்ம ஷாப்பில் நிறைய போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ப்ராண்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாமே வர வர ஃபியூச்சர்ஸில் நம்ம பண்ணுறோம். அது போக நம்ம பேஸ் டூ டாப் தான் மெயின் ஸ்பெஷல். பேஸ் டூ டாப் வந்து நம்ம அதிகமாக வண்டி இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸான் அந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே மேக்ஸிமம் பேஸ் டூ டாப் பண்ணுவோம். அதுலேருந்து மாதிரி ஆடியோ செக்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம். பட் பர்டிகுலராக இதில் ஆடியோக்குன்னு அந்த வண்டி இந்த வண்டி இப்போ நம்ம ஷிஃப்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், வென்யூ பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆடியோ. அந்த மாதிரி ஆடியோலேயே நம்ம ரிப்பீட்டடான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆல்ஃபைன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ கேரன்ஸ்க்கு இன்னொரு வண்டி ஆடிஷன் தீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா ஜேஎல் ஃபுல்லாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு வண்டி ஜெர்மன் மாஸ்ட்ரோ. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸில் கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிராண்டில் இருந்தும் நம்ம பிக் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ கம்ப்ளீட் சீட் கவரும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. சோஃபா லெதரில் டேன் வித் பிளாக், கஸ்டமர் டியூவல் டோனில் கேட்டிருந்தார். ஸோ டேன் வித் பிளாக்கில் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக் சைட் சைடு எல்லாமே ஃப்ரண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேனில் சோஃபா லெதரெல்லாம் பண்ணி கொடுத்து ஃபுல் பஃப்ட் அண்ட் ஃபோம் வச்சு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அண்டு சென்ட்ரு ஆம்ப்ரெஸ்ட்டு அண்டு ஸ்டீரிங் கிரிப்பும் அதுக்கு மேட்ச் பண்ணி பிளாக் வித் டேன்லே கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தாச்சு. பேக் சைடு ஆல்சோ கம்ப்ளீட்டாக ஓய் ஆம்ப்ரெஸ்டோடு பண்ணிட்டோம். அண்டு லாஸ்ட்டோ சீட்ஸும் சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. கஸ்டமர் எஸ்எஸ்ல கேட்டிருந்தார். ஸோ எர்டிகா பேட்ச்சில் ஃபுட் ஸ்டெப் ஃபோர் டோர்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அண்டு ஹாரன் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க ஃபியாமில். ஸோ ஃபியாமில் ஹாரன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபியாம் ஹாரன் சேஞ்ச் பண்ணிட்டோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா
கீழே பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஆடியோ செட்டப் பண்ணணும், பட்ஜெட்டடாக பண்ணணும், இல்லை ஒரு மீடியம் இல்லை ஹை, எப்படினாலும் உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத கான்ஃபிகர் பண்ணியும் தருவோம். அண்ட் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.